என்ன பாக்குற? அது ஒண்ணு இல்ல, நான் குளிக்கணும். அந்த பொண்ணுங்க எல்லாம் குளிச்சிட்டாங்களான்னு பாத்துட்டு இருக்கேன். ஆக பாக்குற. பாரு பாரு, கொடுத்து வச்சுவேன். கல்யாண வயசு வந்துருச்சுன்னா ஒரு இளவட்ட பையன் தன் பெத்த தாய் தாப்புகிட்ட போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்பாங்க. எப்படி கேட்க முடியும்? வெக்கமா இருக்குமா இருக்குமில்ல? அதனால நாலு சாதிசனத்துக்கு முன்னாடி காலங்காதால வந்து ஒத்த கையில இந்த கல்ல தூக்கி போட்டான்னா அவனுக்கு கல்யாண வயசு வந்துருச்சுன்னு அர்த்தம். உடனே அவனுக்கு தாய் தாப்பு பொண்ணு தேட ஆரம்பிச்சுவாங்க. ஐயோ, அப்படின்னு தெரிஞ்சு நான் இந்த கல்ல தொட்டிருக்க மாட்டேன். இல்லைன்னா தூக்கி வீசிருப்பியாக்கு. முடியாதுன்னு சொல்றேன். அதெல்லாம் முடியும், எனக்கு ஒண்ணு இப்ப கல்யாணம் ஆச்சு. ஆமா, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்றேன். ஏன் கோப்ப மாதிரி போய் பேசிட்டு இருக்கேன். அப்புறம் பத்தி எல்லாம் பேச எனக்கு ரொம்ப கோபம். குஷ்பு, ரோஜா, ரம்பா, நல்ல பேர்களே இந்த ஊர்ல கிடையாது. வினோத்கண்ணா மாத்திட்டா போச்சு. அவனே மாப்பிள்ளை இந்த கல்ல தூக்க முடியாது. 100 ரூபாய் பந்தியம். எனக்கு என்ன பொட்டுக்கையில வளையல் காணுமா?
ஐயோ மாமா என்ன மாப்ள மச்சானுக்கு வேற கால்ல குத்தி இருக்குது டேய் நீ ஏதாவது வில்லங்கமா பேசுறதே முடிவு பண்ணிட்ட வேலைய பண்றா சப்பா ஐயோ என்ன வலிக்குதுல ஐயா டேய் நீ ஓவரா நடிக்கிற ரெண்டு பேத்துக்கு ஒண்ணா வாயா கல்யாணம் ஆ மண்டபம் பெருசா கடச்சா எல்லாத்துக்கும் கல்யாணம் தான் என்ன மச்சான் அண்ணதானமா இல்ல எல்லாரத்துக்கு கல்யாணம் ஒரு 5000 பேருக்கு கல்யாணம்னு சொல்றீங்களே டேய் எதுக்கு எடுத்தல வில்லங்கமா பேசாதடா இல்ல மச்சான் சின்ன மாப்பிளைக்கு வீட்லயே என் பொண்ணு இருக்கு பெரிய மாப்பிளைக்கு இன்னும் பொண்ணே பார்க்கல அதுக்குள்ள கல்யாணம் பண்றது அட்வான்ஸ் குடுக்குறீங்களே அவர் வேற படிச்சவர டேய் படிப்பு என்னடா பெரிய படிப்பு 1000 தான் இருந்தாலும் அவனுக்கு அவங்க ஆத்தா வகையில தான் பொண்ணு எடுக்கணும் அதுதான் முறை அதுதான் கௌரவம் எவர் இருக்காங்க அந்த ஊள முக்கியா இல்ல டங் 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 நிடுபாட்டிட்டு நடப்பாள அந்த கருப்பையா நான் ஒத்துக்க மாட்டேன் எங்க அண்ணருக்கு அழகுக்கு அவர் கால் தூசி கூட பெறமாட்டாளுங்க டேய் மூக்கு ஒழிட்டு இருந்தெல்லாம் சின்ன வயசுலடா இப்ப அழகா இருப்பாடா பருவத்துல பன்னிக்குட்டி கூட அழகா இருக்கும் அதானே பாக்க லட்சணமா இருக்கணுமா குடும்ப பொண்ணுக்கு புத்தியும் பொறுப்பும் வேணும் அது அவளுக்கு இருக்கும் அப்ப மூக்கு ஒழுகுனா பரவாயில்லைங்க நீ டேய் நீ ஏதாவது இல்ல எப்படி டீடைல் என்னன்னு கேட்டேன் அவனுக்கு நீ என்னடா சொல்ற ஆமாங்கயா ஜாரா போட்ட ஒரு பக்கமா போற அதானே இங்கேயும் ஜாலா போற அங்கேயும் ஜாலா போற அடிச்சு டேய் டேய் பின்ன மச்சான் நீங்க என்ன அர்த்தமெல்லாம் பேசுறீங்க மாப்பிள்ள பட்டணத்துல படிக்கிறாரு அங்க அவருக்கு என்னமோ ஏதோ அது தெரியும் நீங்க வாடு கல்யாணம் ஏற்பாடு பண்ண மாமா என்ன என்னமோ ஏதோன்னு என்ன மாப்பிள்ள நீங்க பட்டிக்காரில் இருக்கீங்க கை நாட்டு நீங்களே கைய பிடிக்கிறீங்க வளையல் உடைக்கிறீங்க இல்ல இல்ல நிலைமைகள் அப்படி போயிட்டு இருக்கும் போது மாப்பிள்ள அங்க பட்டணத்துல இருக்கிறாரு அங்க பஸ்ல ஒண்ணா போக ரயில் ஒண்ணா போக ஒட்ட ஒரச லவ் கிவ் பண்ணலாம்ல வேண்டாம் மாமா நல்லா இருக்காது எங்க அண்ணனை வெட்டி போட்ட கூட ஒரு தப்பு பண்ணாது ஏப்பா லவ் பண்றது தப்பா ஏன் மச்சான் லவ் பண்றது தப்பா என்ன லவ் பண்றது தப்பு இல்லீங்க இல்லையா ஏன் நம்மள யாரும் பண்ணலீங்க எப்பறா பண்ணுவாங்க லவ்ங்கிறது மனுஷங்க மனுஷங்கள பண்றது போய் மஞ்சி பாரு போ ரயில பார்த்தது இல்ல ரயில பார்த்தே தீர்வன அடம்பிடிச்சு போன இந்த ஆளை காணுமே ஏடா என்னை பார்த்தா உங்களுக்கு கிண்டல போச்சடா கொஞ்சம் ஏமாந்தா அறுத்து உப்பு வச்சு ரூபாய்க்கு 4 நூறு வித்து போடுவானு போல் இருக்கா என்ன மாமா பின்ன என்ன மாப்ள வரதேசன் நாம தான் ரயில்ல போறது இல்ல ஆமா சரி நிக்கிற ரயிலையாவது பாக்கலாமேன்னு உட்கார்ந்து வேடிக்கை பாத்துருந்தேன் ரயிலுக்கு பைப்ல தண்ணி பிடிச்சானுங்க எதுக்கப்பா இத்தனை தண்ணி பிடிக்கிறேன்னு கேட்டா ரயில் தண்ணியில தானே ஓடுதுங்கிறானே எதுக்கு சிரிச்சுப்போ ரயில் எப்படி மாமா தண்ணியில போகும் தண்டவாளத்துல தான் போகும் நீ இன்னும் கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு இருந்தீங்கன்னா ரயில் தண்டவாளத்து மேல ஓடாது உன் மேல ஓடும் போட மாமா நானும் கூட வரேன் மாமா என்னை கொலகாரனாக்காம நீ போக மாட்டேடா மரியாதையா போயிரு இல்லைன்னா இந்த அருவாள் எடுத்து வெட்டி நீயே செத்துக்கோ ஏமாமா நீங்க எடுத்து வெட்ட மாட்டீங்களோ ஏமாப்ல நம்ம ரேஞ்சுக்கு இவன் எல்லாம் வெட்டணும்னா ஈக்குவல் ஆயிருவான்ல பாத்து அவன் எடுத்து உங்களை வெட்டி உங்களுக்கு ஈக்குவல் ஆயிருப்பான் ஏ போடா போங்க சார் என்ன மாப்பிள்ள சாப்பிடுற கல்ல எனக்கு மாப்பிள முடியாது ரெண்டு கண்ணன் தெரியாத பிச்சைக்காரன் ஐயா ஐயா சாப்பிட்டு 3 நாள் ஆயிடுச்சு ஐயா அது என்னது எல்லா பிச்சைக்காரன் 3 நாள் டைம் வச்சிருக்கீங்க 3 நாள் தானே பாடி தாங்கும் அதனால அது ஒரு லிமிட்டா வச்சிருக்கானு நினைக்கிறேன் குடுமாப்ள குடுமாப்ள இந்த வண்டி எங்க பார்த்த மாதிரி இருக்குல்ல நான் இன்னைக்கு ஊர்ல இருந்து வரது தெரியும் வண்டிய விட்டுட்டு எங்க போனா இவன் எங்க போனே எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது சரி சரி வண்டிய போட்டு இந்த ஒரு வண்டின் போய் கேளு மாமா யோ இவ்வளவு நேரம் வெயில தான வண்டி காணிட்டு இருந்தது அப்பெல்லாம் விசாரிக்காம வாட்ட சாட்டமா ஒரு பொண்ணு போனோம்னு விசாரிக்க சொல்றிய இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுனா போட்டு டின்ன கட்டிடுவா எனக்கு இல்ல மாமா பின்ன எனக்கா இந்த வயசுல எனக்கு எதுக்குப்பா கல்யாணம் ஐயோ அண்ணனுக்கு மாமா போய் கேளு மாமா பரிச்சுக்கு பறிக்கிறவனுக்கு எதுக்குடா கல்யாணம் ஏனவனே ஏனு டைம் என்னாச்சு 10 மணி ஆச்சு ஏனவனே 12 மணி ரயில்ல வந்து இறங்கிட்டு 10 மணி போகிறீங்களா இட் இஸ் எஜுகேஷன் போதுமா ஏனவனே இந்த டவுசர் துணி எங்க வாங்கினீங்க எதுக்கு இல்லை நல்லா இருக்குங்க நம்ம மாப்பிள்ளைக்கு ஒன்று வாங்கி மாட்டி விடலான்னு
ஐயோ அவனே உங்களை எங்கேயோ பார்த்திருக்கிற கண்ணுக்குள்ளேயே இருக்குது ஆனா ஊர் பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது எந்த ஊர் நீ ரொம்ப அவசியமா ஐயோ எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லைங்க சில பேர் அதுக்குன்னு அலையிறானுங்க அதுக்காக கேட்டேன் இஷ்டம் இருந்தா சொல்லுங்க இல்லை பரவாயில்ல அம்மா பேட்டை ப்ராப்பர் அம்மா பேட்டிங்களா அடி சட்டம் போய போயண்ணா கடன் நியூசன்ஸ் பேட்டின அஞ்சாறு டிஸ்ட்ரிக்ட் அந்த பக்கம் ஊர் சொல்றாடா புழுகுறாடா வா வேற பொண்ணு பாக்கல வா மாமா அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போலாம் ஏ பொண்ணு பின்னாடி போன அசிங்கம் இல்லையா ஐயா வண்டி பின்னாடி போலாம் இதுக்கு தாப்பா வயசுக்கு தகுந்த சினேரியோ வச்சுக்கணுங்கறதே மாமா நீ வர போறியா இல்லையா நான் போறேன் நான் வரல அட வா மாமா அட வா நீ மாப்ள சிறு வயசுல ஒத்த பின்னாடி கூட நான் போனது இல்லப்பா இந்த வயசுல பொண்ணு பின்னாடி போக சொல்றது எனக்கு ரொம்ப வெக்கமாகுதுப்பா அம்மா போகமா சீக்கிரம் என்ன மாப்ள என்ன காரா தீரமாட்டி ஓடுறது நான் எட்டிட்டேன் மாப்ள கவுந்திருச்சா ஒரு நீ முறைக்கிறது என்ன முதுகின் நல்லா கழுவுங்க. ஏ கழுவுன போது வாங்கடா. எப்படி மாமா? அடடா. ஏங்க? பாத்தா வசதியான வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கீங்க. உங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு ப்ளஸர் வாங்கிக் கூடாதா? எங்க வாங்குறது? இப்படியே பெட்ரோல் விலை ஏறிட்டு இருந்தனா அப்புறம் எல்லாரும் கட்ட வேண்டியதா? இந்தாங்க, தொடச்சுங்க. என்னமா வேற வாசமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சேத்துல கிடந்தே அதவிட மோசமா போச்சே. நீங்க ஏறுங்க. என்ன பண்றது ஐயோ மாமா ஏன் இனிமேல் இது பாடாதா பண்ணி ஆமா நான் பெரிய பண்ணி அவன் சின்ன பண்ணி நீ வேலை பண்ணியா அதே நித்தனே நித்தனே ஓ ஓ இதான் வீடு வாங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க லட்சுமி லட்சுமி வண்டி சத்தம் கேக்குது விஜயா வந்தாச்சு பொண்ணு விஜயாடா வாங்க மாமா அச்சானி நீ தாண்டா கல்ட்ன அச்சானியா இல்ல நீங்க அச்சன் எவடன்னு பாருங்க அப்பா இது வந்துட்டமா அப்பா ஐயோ என்னாச்சுமா ஓமே அச்சானி போடாம வண்டியை கொண்டு வந்து கவுத்துருச்சுப்பா நான் சேத்துல விழுந்துட்டேன் அப்புறம் இவங்க தான் என்ன காப்பாத்தினாங்க வாங்க வாங்க இல்ல நாங்க போயிட்டு வரோம் மாமா காப்பாத்திட்டு போக வேண்டியதா பரவாயில்ல உள்ள வாங்க தம்பி வாங்க
உள்ள வாங்க. வணக்கம். வணக்கம் தம்பி. என்னாச்சுடா? ஏப்பா, அச்சானி எல்லாம் ஓட்டி உங்க வண்டி கவுத்து விட்ட. இப்ப என்னடா எங்க வண்டி அச்சானி கழட்டி கையில வச்சுக்கிற? எனக்கு ஒரு நல்ல டிரைவரா வச்சுக்கிறது இல்லையா? அவனுக்கு மேல ஏதோ பிரச்சனை போல் இருக்கு. சரி சரி, அவங்க வண்டியில போய் போடு. வாங்க தம்பி, உள்ள போய் பேசுவோம். என்னங்க என்னை போய் தம்பி? உள்ள இல்ல இவர. சரி சரி. பெரிய வீடுதா? ஐயோ மாமா, மேல உட்கார் மாட்ட வாங்காத. அட என்னங்க கீழே உட்கார்ந்துட்டு மேல உட்காருங்க. என்ன கேட்க மாட்டீங்க? நீங்க நாங்க ரொம்ப சாதாரணமான ஏழை குடும்பங்க, மேல எல்லாம் உட்கார்ந்து பழக்கம் இல்லீங்க. ஆமா தம்பி யாரு? நான் ஆம்லாப்பட்டு முத்துராமலிங்கத்தோட பையங்க. அட அந்த குடும்பத்தையா சாதாரண குடும்பம்னு சொன்னீங்க? எப்பேற்பட்ட குடும்பம்? அந்த ஐயாவ இந்த 18 பட்டு கிராமத்துல தெரியாதவங்களே கிடையாது. ஆமா இந்த பெருசு யாரு? என்னது பெருசா? ஏங்க பெருசு, நீங்களே என்னை பெருசுனா என் நிலைமை என்ன ஆகுறது? எனக்கு சிறு வயசு தானுங்க, 43 இயர்ஸ். மாப்பிளைக்கு தாய் மாமன் முறையாகுது. அதுங்க சந்தையில ஒரு கிழவி என்னை பார்த்துட்டு மாப்பிளை விட நான் பர்சனாலிட்டி சொல்லி போட்டாலுங்க, அதுல இருந்து சட்டை இறக்க வச்சு தச்சிடாருங்க. கை மடிச்சு விட்டா சிறு வயசுல தெரியும். அப்படி ஒண்ணு தெரியலையே. தெரியலீங்களா? இல்லையே. அப்ப நாங்க போயிட்டு வரோம். அட இருங்க, அவருக்கு ரெண்டு பையங்க இல்ல? ஆமாங்க, இவரு சின்னவருங்க, அக்ரிகல்ச்சர் அதாவது மாடல மேய்க்கிறதுங்க, பெரியவர் வந்து படிப்புங்க. அப்ப நாங்க போயிட்டு வரோம். இருங்க மாமா, பொண்ணு பாத்துட்டு போயிடலாம். எப்ப வேலையா? அட போப்பா. லக்ஷ்மி, இவர் ஆம்லாம் பட்டார் மகன், இவர் அவருடைய தாய் மாமா. வணக்கங்க. போயிட்டு வரோங்க. சாப்பிட்டு போலாமே. ஐயோ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்க, நாங்க வெளியார் வீட்டுல கை நினைக்க மாட்டோம்ங்க. நாங்க போயிட்டு வரோம். மாமா, அவங்க பொண்ணு வரட்ட சொல்லிட்டு போயிடலாம். விஜயா, அவங்க புறப்பட்டாங்கம்மா, கொஞ்சம் வந்துட்டு போறியா? விஜயமா, நாங்க போயிட்டு வரோம்மா. மாமா, அவங்க வரட்டும் வரட்டும். வெயில்ல அவங்க மாடு வர காஞ்சிட்டு இருக்குது. அதையெல்லாம் அவங்க பாத்துவாங்க. உண்மையம் பாத்துப்போம். சரி சரிங்க. என்ன மாமா இது? நீ பாட்டு மூக்க பிடிச்சிட்டு கால கழுவிட்டு இருக்க. அங்க நரோட்ல வண்டி நிக்கதுல, நீ பாட்டு சாகவாசமா உட்காந்துட்டு இருக்க. ஆமாண்ணா, அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கும்ல. கை கால் மட்டும் இல்ல, நியாயமா மூஞ்சியே கழுவணும். தண்ணி நாட்டம் தாங்க முடியல, கை கால் கழுவுட. நான் கழுவல, இல்ல எருமாடு தான் குளிக்கும். அப்ப என்ன எருமைங்கிறியா? நான் அப்படி சொல்ல. சரி, வந்து உட்கார எருமை. நீ தான் எருமை. இப்ப என்னங்கிற, உனக்கு பொண்ணை பிடிச்சி போச்சு? ஆமா. பொண்ணனுக்கு பிடிக்கணுங்கிற அவசியம் இல்ல. வேணா இப்ப ஊருக்கு போனோம். கொப்பங்கட சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்படுது. என்ன மாப்பிள அர்த்தமில்ல பேசிட்டு? அந்த பொண்ணை பத்தி உனக்கு என்ன தெரியும்? வேற என்ன மாமா தெரியும்? ஐயோ, ஒப்ப ஒரு பயங்கரமான ஆளப்பா. அவன் ஊர் பஞ்சாயத்துல பேசுற மாதிரியே திண்ணையில உட்காந்து நை நைன்னு பேசிட்டு இருப்பான். சுப்ரீம் கோர்ட் லாயர் மாதிரி அந்த பொண்ணை பத்தி டீடைல் எல்லாம் கேட்பான். ஒண்ணும் தெரியாம நீ திருத்தன்னு முடிச்சு நிப்பேன். உன் வயசுக்கு நிக்கலாம், என் வயசுக்கு நான் திருத்தன்னு முடிச்சு நிக்க முடியுமா? சரி, இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்களேன். ஓய், நாலு பேர் கேட்டு அந்த பொண்ணை பத்தி விசாரிப்பா. எப்படிமாமா விசாரிக்கிறது? ஏன் விசாரிக்க முடியாது? அந்த நாள் கொஞ்சம் தீப்பிட்டு கொடுங்க, ஆரம்பிக்க வேண்டியதுதான். கொடுத்தாங்கன்னா பத்த வச்சிட வேண்டியதுதான். இது எப்படி இருக்க? சூப்பர். அதோ அங்க ஒரு மாக்கா மாடு கழுவிட்டு இருக்கேன், அவங்கிட்ட போய் வத்தி பிடிக்க. மாடு கழுவிட்டு இருக்கிறேன் தம்பி, வணக்கங்க. நாம உள்ளூருங்களா? இல்ல, நாங்க பக்கத்து ஊருங்க. இந்த ஊருக்கு ஒரு பொண்ணு பாக்குற விஷயமா வந்தோம். இவங்க அண்ணனத்த பொண்ணு பாத்துருக்கோம். மை நேம் இஸ் வீரயனுங்க. நம்ம ஊர்லயே நான் எனக்கு எஜுகேஷனு. எல்லாரும் என்ன ஷார்ட்டா வீரான்னு கூடுவாங்க. வாங்க போலாம். ஏன் போறேன் தம்பி? எப்பமா அப்படித்தானுங்க, கொஞ்சம் எஜுகேஷன் கிடையாது, கை நாட்டு. பொண்ணு பார்த்துமுங்க, தம்பிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பார்த்தா படிச்சு பிள்ளையா இருக்குதுங்க, ரொம்ப லட்சணமா இருக்குது. பேர் கூட ஏதோ விஜயான்னு சொன்னாங்க. எனக்கு தானுங்க அந்த பொண்ணை பார்த்தா கொஞ்சம் வில்லங்கமான பொண்ணாவே தெரியுது. பரவாயில்ல, அது முன்ன பண்ணிருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிறாங்க. ஆனா இந்த டாக்டர் ஹாஸ்பிட்டல் போயிருந்தா வில்லங்கமாச்சேன்னு யோசிக்கிறாருங்க.
இப்ப வந்து நீங்க மாடுகளை விட்டுக்கிறத பாக்கும்போது இந்த ஊர்லயே நீங்க தான் வேலை வெட்டி இல்லாத ஆளா இருப்பீங்கிறது நம்ம அபிப்பிராயம்ங்க. அதனால எல்லா விவரமும் உங்களுக்கு தான் வந்து சேர்ந்துருங்க. அது என்ன விவரம் டீட்டெயிலா சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன செலவு ஆனாலும் கொடுத்துலாங்க. அது 1000 ஆனாலும் பரவாயில்லை. பணம் ஒன்று பாஞ்சிட்டு வரேன் பாரு. தகராறு வேட்டி சட்டையெல்லாம் இருக்கலாம் கடைக்காரன் மட்டும் இருக்கவே கூடாது. இந்த பிள்ளை இந்த பொருள் கொடுக்குறாங்க. நீ கடை வாங்கின விஷயம் தெரிஞ்சதுன்னா மச்சா என்ன வீட்டுக்குள்ள விட மாட்டாரு. மரியாதை என் குடும்பம் எங்காது. நானும் 10 வருஷமா லாட்டரி சீட்டு வாங்குறேன். 10 காசு கூட விழுந்ததில்லடா. நீ அதிர்ஷ்டக்காரன்டா. டே எப்படியும் லட்சக்கணக்கில் பணம் விழுவும் போது பத்திரிக்கையாரங்க வருவாங்க, போட்டோவோட நியூஸ் போடுவாங்க. நானும் கிட்ட நின்று போட்டோ எடுத்துக்கேன். 1000 ரூபா பைசல் பண்ணிருக்கேன், கிட்ட நின்று போட்டோ கூட எடுத்துக்கூடாதா? இப்ப எடுக்கலீன்னா எப்படி என் போட்டோவில் வரேன்? சரி, எந்த பேங்க்ல போடலாம்? அதெல்லாம் பேங்க்ல போட முடியாது மாமா. ஏன்? 10 ரூபா மாமா வந்திருக்கு. எவ்வளவு? 10 ரூபா. அதான் அவங்கள்ட்ட சொன்னேன், 10 ரூபா வந்திருக்குது. இதே எப்படி பைசல் பண்ண கொடுக்க முடியும் கேட்டேன், அது தரத்து நானுங்க. அடனா ஏன் முதல்ல சொல்ல? எங்க சொல்ல விட்டீங்க? ஒரு வேலை மாதிரி வழங்குறீங்க. ஐயோ, நெல்லு வித்து அசல விட்டுனே. ஏய் ஐயோ, பாவிகளா, எங்க மச்சான் என்ன வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாரு. டேய் போனங்க. ஓ மை காட், போட்டேன் ஆடு மாமா. இந்தாடா இதைய வச்சுட்டு 26 ஆடு. இந்த வேண்டாங்க, உட்காந்து ஆடு. இருக்குது, நல்லா உட்காரா. இப்படி வந்து அண்ணா தான் வசதியா இருக்கு மாமா. எதுக்கு தோத்து போன காசு கொடுக்க போறா? உட்காராங்க, எட்டி எட்டி பாத்துக்கிறேன். நினைத்தால உடம்பெல்லாம் பாத்துக்கிட்டு எரியுதுண்ணே. நாடு போற போக்க பார்த்தா உருப்பிடுற மாதிரியே தெரியல. தம்முன்னு தூக்கு போட சாகலாம் போல தோணுது. நாடு உருப்பிடா உருப்பிடாது. என்னடா ரவு சுட்டு இருக்க அண்ணே? என்னடா ரம்மி ஆடிக்கிட்டு இருக்க? அப்படி ஆள் ஜோக்கரா ஆப்போசிட் ஜோக்கரா? ஈரவங்க ஜோக்கர். என்னடா கிரகணம் பண்ற? நாடு ரொம்ப கெட்டு போச்சுண்ணே. எப்ப கண்டுபிடிச்ச? நேத்து பொழுதோட தான். எப்ப? என் பையன் பிஏ பாஸ் பண்ணிட்டான்னு வேலை கொண்டு போய் சேர்க்க போனா லஞ்சம் கேக்குறான். கேட்டா கொடுக்க வேண்டியதானே? இருந்தாதான குடுக்கறதுக்கு. இல்லையே, என்னன்னா நீங்களே இப்படி பேசுறீங்க. லஞ்சம் குடுக்கறதும் தப்பு, வாங்கறதும் தப்பு. அப்படியா? அவர் பேசுறது சரிதானே? கோயிலுக்கு போவியா? போவேன். வருஷத்துக்கு 3 தடவை திருப்பதிக்கு போய் மோட்டை அடிச்சு முடி காணிக்க கொடுத்துட்டு வந்துருவேன். திருப்பதி போறவன் ராம் போறவன் விபதி பேசிருக்க. என்னன்னா திருப்பி திருப்பி நீங்களே இப்படி கேக்குறீங்க. தைப்பூசம் இந்த மாசம் பழனிக்கு போன நானு. உண்டியில இருக்கடா காசு போறது. என்னன்னா கோயிலுக்கு போய் உண்டியில காசு போடாம ஐயருக்கு தட்டுல தட்டனை வைக்காம ஆராய்ச்சி வருவாங்களா? அதான உண்டியில எதுக்கு காசு போறது? என்னமோ, ஏன்னா எனக்கு இப்படியே கேட்டு என்ன அர்த்தம் இது? எனக்கு எரிச்சல் எரிச்சலா வருது. ஏதோ நம்ம குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணுமேங்கிறதுக்காக தான். அப்போ காரியம் ஆகிட்டு கடவுளுக்கே லஞ்சம் கொடுக்குறதா? ஆமாங்க அண்ணா, அது லஞ்சம் இல்லைன்னா தட்சணை. ஓஹோ, கடவுளே கண்ணை திறந்து பார்க்க மாட்டான், காதை திறந்து கேட்க மாட்டான், வாயை திறந்து பேச மாட்டான். ஆனா அதை கல்லுன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் அப்படியே கோவ போத்துட்டு வந்துரு. இதை கேள்ற, ஆனா காரியம் பண்ணி தர காசு கேட்டானா அதை லஞ்சம் பைங்க. லஞ்சம்ங்கிறது நான் பிறக்கும் போதே நம்ம புடனையோட ஒட்டிட்டு போறதுரா. டேய் அங்க பாருங்கடா, மகனுக்கு ட்ரைனிங் கொடுக்கற வரவா. இந்த பாரு, இப்படி எல்லாம் அடம் பிடிக்க கூடாது. என்ன இந்தா இந்த காசு கொடுக்கறேன். உங்க ஸ்கூலுக்கு முன்னாடி இறந்து பண்ணா விக்குது இல்ல, அது வாங்கி சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போனோம். இந்த ராசா போயிட்டு வா. டாடா. பெத்த தாயி காலகாத்திர பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு லஞ்சம் கொடுத்து அனுப்புறா. இவனையே கடையில போய் காப்பி தூள் வாங்கிட்டு வரான்னு சொன்னா நான் லஞ்சம் கொடுத்தா போறேன். அப்படி இருக்கும் போதே இவெல்லாம் வளர்ந்து ஆளாயி ஆபீஸ்ல ஆனா லஞ்சம் வாங்க என்ன பண்ணுவேன்? இந்த லஞ்சத்தை எல்லா மட்டத்திலயும் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குடா. ஆமா, இந்த லஞ்சத்தை ஒழிக்கணும்னா இப்ப நீங்க என்னதான் பண்ணணும்ன்றீங்க? ஏன் என்னை மாட்டி உள்ள வாங்கறியா? டேய், நம்மளாம் கருத்து சொல்றதோட நிறுத்திக்கணும்டா. காரியம் பண்றதுக்கு வேற ஆள் இருக்காங்க. நீ வேணா இந்தியன் தாத்தாவை மாதிரி ட்ரை பண்ணி பாரு. 4 வாரத்துக்கு போடு.